உங்க டெய்லரிங் ஷாப்ல எந்த மாடல் பார்ட்னரா இருந்தாலும் கட்டிங் மாஸ்டர் இல்லாம கட் பண்ணுமா? ஃபேஷன் டாட்டோட டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுங்க. தேவகன்யா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உல்லா சங்கர் இயக்கத்தில் ஆஷிக் மல்லி நடிக்கும் 1982 அன்பரசின் காதல் மே 19 முதல். மனோபாலா சாரோட ரூம் தான் மேல, எப்போ வந்தாலும் இங்கே தங்குவார். ஆனால் இது வந்து அவரே அவரோட படத்தை வரைஞ்ச ஒரு விஷயம் தான். ரொம்ப அழகாக போற்றி பண்ணியிருக்காரு. மனோபாலா சார் வந்து பிறந்ததே இந்த ரூமில் தான். மனோபாலா சாரோட அப்பா அம்மா, இவர் மனோபாலா சாரோட எல்டர் பிரதர். அண்ட் இப்போ தான் ஒரு 8 மந்த்ஸ் இருக்கும்லமா, செப்டம்பர் 4 ஓகே. இப்போ அவன் செத்து போனவனைக்கு முடிந்தது. இப்போ உங்களுக்காக திறந்துருக்கேனா, நியாயமாக நான் இல்லை வளர்க்கலாம் ஏற்றக்கூடாது. ஏன்னா அவங்க அண்ணனும் போயிருக்காரு, அவரும் போயிருக்காங்க. மனோபாலாவுக்கு அடுத்த மே மாதத்துக்குள்ளே ஒன்றுமே நான் பண்ணுவேன். உங்கள் எல்லாரோட ஃபேவரட், என்னோட ஃபேவரட் மனோபாலா சாரோட சொந்த ஊருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நிறைய விஷயம் இருக்குது, உள்ள நிறைய மெமரிஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, சில மெமரிஸ் வந்து நம்மளால் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு விஷயம்தான் இந்த ஒரு படம், அதாவது மனோபாலா சாரோட ரூம் தான் மேலே. எப்போ வந்தாலும் இங்கே தங்குவார். ஆனால் இது வந்து அவரே அவரோட படத்தை வரைஞ்ச ஒரு விஷயம்தான். ரொம்ப அழகாக போற்றே பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே தெரியும், இஸ் எ வெரி குட் ஆர்ட் ஒர்க்லாம். அவர் ஸ்டுடியோ ரூம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும், அதை நானும் பார்த்துருக்கேன். ஸோ இது அவரோட படம், அவரே வரைஞ்சிருக்காரு. ஸோ இதிலே தெரியுது அவருக்கு வந்து அந்த ஒரு சினிமா அப்படின்ற ஒரு ஆசை வந்து திடீர்னு வந்த ஒரு விஷயம் கிடையாது. அவருக்கு அந்த பேஷன், அந்த ஒரு ஆசைலாம் நிறையவே இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஆஃப் மெமரிஸ் தான் இந்த வீடு அப்படின்னு சொல்லணும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இருக்கிற அந்த வீடு, அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் குக்கிங்கு, கிச்சன், இதெல்லாமே வந்து இந்த வீட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே வந்தால் இந்த இடம் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, முத்தம் முத்தம்னு பேர். முத்தம், முற்றம், தனியெல்லாம் கட்டுறது. நான் மூணு பக்கமும் தாவாரம். முற்றம், 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 முற்றம். ஆ, முற்றம்னா என்ன, நிஜமா தெரியல. அது இது வெளிச்சத்துக்காக ஒரு ஓபன் ப்ளே. ஓகே ஓகே. இதெல்லாம் போடுறாங்க, வத்தல் உருவெல்லாம் போடுறாங்க. இங்கே காக்கா காவரமாக மேலே இது கீழே காய வச்சு எடுத்துக்குது. வெளியில் போக முடியாதுங்கிறதுக்காக இங்கே போட்டுக்கொடு. அவங்க அம்மா படத்துக்கு போகிறதுக்காக மல்லிகை செடி வச்சது. இல்லை, அதான் இதெல்லாம் வந்து நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி இடங்கள்லாம் லைவாக பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மல்லிச்செடி வந்து அம்மா படத்துக்கு ஃபோட்டோக்கு வந்து பூ போடணும் அப்படின்னும் போது. நான் அம்மா படம் படங்களுக்கு, சுவாமி படங்களுக்கு பூ போடுறதுக்காக, எல்லா சுவாமி படங்களும் அம்மா படங்கள் எல்லாத்துக்கும் பூ போடுறதுக்காக தான் இருக்கு. ஸோ அம்மா படத்துக்கு பூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே இந்த செடி தான் வந்து இந்த மல்லிச்செடி. ஸோ அது வந்து இன்னைக்கு ரொம்ப, ஆமாம், மனோபாலா சாரோட அண்ணா வச்ச ஒரு செடி தான் இது. ஸோ அது ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு. இந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரீனாக சூப்பராக இருக்குது சார். ரொம்ப மழை டைம்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை? இது ஒரு காலது. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது, இங்கே சாமி படம் இதெல்லாம். ஸோ இது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, மனோபாலா சாரோட அண்ணியோட ரூமு. இப்போ தான் அண்ணன் இறந்துருக்காரு, ஒரு 8 மந்த்ஸ் முன்னாடி தான் இறந்துருக்காரு. ஸோ சின்ன அழகான கெஸ்ட் கெஸ்ட் வந்தால் படுக்கிறதுக்கு கொள்றதுக்கு அந்த மாதிரி. சூப்பர். ஸோ அதான் இது கம்ப்ளீட்டாகவே நான் சொன்னேன் இல்லைங்களா, எவ்வளோ வருஷமாக இருக்குது இந்த வீடு? இந்த வீடு ஒரு 40-40 வருஷம் மேலே இருக்குமா? 100 தாண்டி இருக்கும். அப்படியா? 150 கொல்லு தாத்தா கொல்லு அந்த அதுக்கு முன்னாடி 200 வருஷம் 200 வருஷம் இருக்கும். மனோபாலா சார் வந்து பிறந்ததே இந்த ரூம்ல தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. அந்த காலத்துல வந்து ஹாஸ்பிடல் அதெல்லாம் கிடையாது, வீட்டு உள்ள பிரச்சனை சொல்லுவாங்க. ஆமா, நார்மல். இப்போ பாம்பு ஏதோ வந்துருச்சுன்னு சொல்லி. ஆமாம், அது வரும்போது தான் பாம்பு வந்துட்டுங்கிறதுக்காக தான் அது அவங்களுக்கு பிரசவத்துக்கு பிரசவம் பாம்பு வரும் போல இருக்குது. ரெண்டாவது இப்போ எங்கள் வீட்டுக்காரருக்கு அடுத்தது ஹெட் மாஸ்டர் இருந்தார், அவர் பிரசவத்தின் போது பாம்பு வந்துருந்துருக்கு. அதனால் அவருக்கு நாகராஜன் பேர் வச்சாங்க. ஹெட் மாஸ்டர் இருந்தார் அவர், அதில் நான் அதில் ஆபனத்தை வெளிப்பாளையம் மெடிக்கல் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் இருந்தார். அவர் பிறந்த போதும் பாம்பு வந்து அறையில் பாம்பு வந்திருக்கு, எழுந்து உட முடியாமல். அதனால் நீ போய்ட்டு நாகராஜன் பேர் வைக்கிறேன்னு வேண்டிகிட்டு இருக்காங்க. இவன் பிறந்தபோதும் அதே மாதிரி பாம்பு வந்திருக்கு. இவனுக்கு சுப்பிரமணியன் பேர் வைக்கிறேன்னு முருகனை வேண்டிக்கிட்டு பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால தான் பாலசுப்ரமணியனே இவனுக்கு பேர். பேர், ஓ. ஸோ பேருக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்குது. அவங்க அப்பா பேர் மகாதேவியர், அதனால் மானோ நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அது தெரியாது, அவங்க சொன்ன பிறகுதான் தெரியுது. நம்மளா வந்து கதைகள்ல தான் கேட்டிருக்கோம், வீட்டு உள்ளே அந்த காலத்துல பிரசவம் பார்த்திருக்காங்க அப்படின்னு. சோ மனோபாலா சாரே வந்து வீட்டுலதான் பிறந்திருக்காரு, அந்த ஒரு ரூம்ல தான் நம்ம இருக்கோம். சோ அடுத்த ரூம் பார்த்துலாமா? ஸோ அந்த ரூம் வந்து மனோபாலா சார் ரூம், நான் வந்து பிறந்த அந்த ரூம் பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்த ஒரு ரூமு, ஆஹா,
இதெல்லாம் பாருங்களேன், நம்ம வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் இந்த வீட்டுலே பரண அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்துலலாம் வந்து இந்த தலகாணி பெட்ஷீட்டு இந்த மாதிரிலாம் தான் வைப்பாங்க மேலே. ஸோ அந்த மாதிரி அடக்கி வச்சுருக்காங்க. அண்ட் சுற்றி பீரோ இதெல்லாம் இருக்குது. ட்ரங்க் பெட்டி பார்த்தீங்களா, இதெல்லாம் என்னோடது, இதெல்லாம் இதெல்லாம் உங்களோடது. ஆ, எத்தனை வருஷம் பெட்டி பாருங்க. 60 எனக்கு கல்யாணம். ஆ, அப்போ எனக்கு 19 வயசு, இப்போ எனக்கு 82 வயசு. 82? ம், 82 ஆயிடுச்சு. 1/4/1941 என்னோட பர்த்து, டேட் ஆஃப் பர்த்து. சூப்பர். ஸோ இது வந்து ஜென்ரலாக ஒரு ரூமா இது? ஆமாம், இது எங்கள் ரூம்னு கொடுத்துருந்தாங்க. அதில் சாமான்லாம் வைப்பாங்க, டெலிவரி சும்மா இருக்கும்போது அந்த சாமான்லாம் ப்ராவிஷன்லாம் வச்சுட்டுருந்தாங்க. எங்கள் பெட்ரூம் இதுதான். இது உங்கள் பெட்ரூம்? சூப்பர். ஸோ இது அம்மாவோட பெட்ரூம். அண்ட் கபர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஐ மீன் சொல்லலாம், வுட்டு. எங்கள் மாமியாரோட மாமியார் பீரோ. பீரோ, பாட்டி பீரோன்னு நாங்கள் சொல்லுவோம் அதை. எல்லாத்துக்குமே வந்து பல கதைகள் உண்டுன்னு தான் சொல்லணும். இந்த வீட்டில் ஒவ்வொரு பொருளுமே வந்து பல வருஷமாக வச்சுருக்காங்க. அம்மா, எத்தனை வருஷம் இது இந்த வீடுமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எங்கள் மாமனார் இருந்தாலே அவருக்கு 116 வயசு ஆயிடுச்சு. 116? ஆமாம், அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வாங்கினது இந்த வீட்டை. அதனால் சொன்னார் 200 வருஷம் மேலே இருக்கும். கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேலே உள்ள ஒரு வீடு. ஓகே, இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமா நான் காட்டிடுறேன். ஸோ இது வந்து இந்த ஆல்பமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மனோபாலா சார் இருப்பார். இங்கே பாருங்கள், மனோபாலா சார் இருக்கார் இந்த ஃபோட்டோவில். ஸோம்மா, இது எப்போ எடுத்தது இது? என்னோட 60th. உங்களோட 60th இதுக்கு? எங்களுக்கு 69 எடுத்தது. பாருங்கள், நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறோமே. இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியுதா? இப்போ எப்படி மனோபாலா சாரை பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இருக்காரு. அந்த டைம்லையும் அப்படியே தான் இருக்கார். பாருங்கள், டிஃப்ரென்ஸே இல்லை. இல்லை, இதெல்லாமே என்னுடைய குழந்தைகள். இந்த இது இதுதான் என்னோடய பெரிய பிரதர், பெங்களூரில் இருக்காரு. அவர்கிட்ட தான் மனோபாலா சின்ன வயசில் படித்தது. படித்ததா? இவரும் அவர் ஒய்ஃபும். இது இதெல்லாம் என்னுடைய குழந்தைகள் தான். எங்கள் இது பெரியவருடைய பையனும். இப்போ இதெல்லாம் என்னுடைய அடாப்டர்ஸனுடைய குழந்தைகள்லாம். இது வந்து பாட்டி என் தாத்தா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இது. அவங்களோட அடுத்தது ட்வின் பிரதர்ஸ் அவங்க, என்னோடய பையன் அடாப்ஷன். ஸோ இதுதான் வந்து மனோபாலா சாரோட அப்பா அம்மா, கரெக்டுங்களா? ஆமாம் ஆமாம். இது எங்கள் அம்மா. அவங்க 39 செத்து போட்டாங்க. அதாவது 57 எனக்கு 14 15 வயசு. 15 வயசு 41 16 வயசு எனக்கு அப்போவே போயிட்டு. அப்பா அம்மா ரெண்டு பேருமே போயிட்டாங்க. ஸோ நான் இங்கே வரும்போதே நான் கிட்டத்தட்ட ஆர்ஃபன் தான். இவர் தான் இப்போ 90 வயசு இருந்து செத்து போயிருக்காரு. இவர் மனோபாலா சாரோட எல்டர் பிரதர். எல்டர் பிரதர். அண்ட் இப்போ தான் ஒரு 8 இருக்கும் இல்லமா? ஆ, செப்டம்பர் 4. செப்டம்பர். ஓகே. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் வந்து மனோபாலா சார் இருந்து வளர்ந்த ஒரு வீடுனால நாங்கள் காட்டணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதனால் சில மெமரிஸ் மட்டும் நான் காட்டுறேன் டக்கு டக்குன்னு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ்வலாக பார்க்கறது தான், என்ன சொல்கிறது, ஃபோட்டோஸாக இருக்கட்டும். அண்ட் இந்த மாதிரி இந்த அந்த காலத்தில் பாட்டிமாங்க பக்கத்தில் எப்போவுமே இந்த பிஸ்கட் டப்பா ரஸ்க் டப்பாலாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் கிச்சன். ஓகே, இப்போ வந்து இந்த டேபிள் மட்டும் இப்போ வாங்கி போட்டிருக்காங்க. ஏன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தே நம்ம பார்க்குற ஒரு விஷயம் தானே அந்த ஷெல்ஃபாக இருக்கட்டும். அண்ட் மோஸ்ட்டாக வந்து இந்த வுட்டன் டோர்ஸு, வுட்டன் கபர்ட்ஸில் தான் வந்து கிச்சன்ஸ் இருக்கும் அந்த காலத்துல இல்லையா. அண்ட் இன்னொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எப்போவுமே சொல்லுவாங்க, என் பாட்டி தாத்தாலாம் கூட சொல்லுவாங்க, கிச்சன் மட்டும் எப்போவுமே பெருசாக இருக்கணும், அப்போ தான் அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் தான். நான் பேசும்பொழுது பாட்டி அங்கேருந்து வராங்க. கிச்சன்னு பார்த்தீங்களா, எப்பவுமே அப்படியே டக்குன்னு வந்துடுவாங்க. ஏதோ சொல்ல வரான்னு நினைக்கிறேன். பூஜையெல்லாம் சாவு வந்துட்டுனா நாங்கள் பூஜையை திறக்கக்கூடாது. நான் ரொம்ப டிவோட்டி. தெய்வங்கள்லாம் எனக்கு ரொம்ப, தெய்வ நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. என்னோடய லைஃப்பில் நான் பாதி நாள் பூஜையிலேயே கழிச்சிருக்கேன். நாங்கள் திறக்கக்கூடாது, திறக்க மாட்டோம். அன்றைக்கி அந்த நிமிஷம் மூடினது தான், அந்த நிமிஷம் மூடினது தான். எப்போது நீங்கள் சொல்லுது அந்த 8 10 12 அதில் 45 அப்புறம் தான் நாங்கள் விளக்கே ஏற்ற 45 அப்புறம் தான் விளக்கேற்றோம். இல்லை, இப்போ அந்த விஷயம் அந்த இதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறீங்களா பூஜை ரூமு? இல்லை, எதுக்கு? இப்போ அவன் செத்து போன அன்றைக்கி முடிந்தது. இப்போ உங்களுக்காக திறந்துருக்கேன் நான். நியாயமாக நான் அதில் விளக்கெல்லாம் ஏற்றக்கூடாது. 45 அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் விளக்கை ஏற்றணும். இதை நீங்கள் அந்த போனவனே இப்போ முடிடுவேன். 13 அன்றைக்கி வாசலில் மட்டும் குரம் போடுவோம். அன்றைக்கி ஒரே ஒரு நாள் தான், அன்றைக்கி ஒரு நாள். இனிமேல் சுபம் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் சாஸ்திரம் சொல்கிறது போடுவோம். ஆனால் எந்த சுபமும் நாங்கள் ஒரு வருஷம் பண்ண மாட்டோம். மலை ஏறக்கூடாது, மாவிளக்கு போடக்கூடாது, கோயில் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க அண்ணனும் போயிருக்காரு, அவரும் போயிருக்கான். இவருக்கு அவங்க அண்ணனுக்கு August 24 அன்றைக்கி 1 ஆயிடுறது. அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணலாம். ஆனால் அது கூட இவனும் வந்துச்சானே மனோபாலாவுக்கு அடுத்த மே மாதத்துக்குள்ளே ஒன்றுமே நான் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் யூஸ்வலாக நான் சொன்னதான், கிச்சனில் வந்து எப்போவுமே அந்த ஷெல்ஃப் தான் மோஸ்ட்டாக வந்து அந்த காலத்தில் வந்து ஷெல்ஃப் மட்டும் வச்சுருவாங்க. சுற்றி சுற்றி ஷெல்ஃப் இருக்கும் அந்த மாதிரி. அண்ட் இதெல்லாம் வந்து அப்படியே இங்கேயே மாட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட அழகான ஒரு கிச்சன். சூப்பர். அம்மா சமையல்லாம் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் 9 எல்லாம் முடிச்சிட்டாங்க. எல்லாம் பண்ணி சாப்பிட்டு எல்லாம் ஆகிட்டு இப்போ 12 எனக்கு சாப்பாடு டைம்.
இது காஃபி டைம். 2 மணி 2.5 மணிக்கு ஏதாவது லஞ்சு டிஃபன் மாதிரி சாப்பிடுவேன். நைட்டு ஒரு கஞ்சி. சமையலாம் நீங்கள் தானா? எல்லாம் நானே தான். காலையில் சாணியில் கேட்டிலேருந்து எல்லாம் நான் தான். நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்துப்பீங்க அதை கேட்கல? 4:30. 4:30க்கா? படுக்கிறது? படுக்கிறது 10:30 படுப்பேன் கடைசி. ஏன்னா ரொம்ப நடுப்புற 1:30 முழிப்பு வந்துடும். வயசாகிட்டான் தூக்கம் வராது, அதனால 1:30 முழிப்பு வந்துடும். ஏன் உட்காந்து என்ன பண்ணுறது? அதனால 10:30 வெளியே முடிச்சு சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்பேன். நல்லா மாத்திரை போட்டு தூங்கி. நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு. 3 பிளாக் இருந்து ஆஞ்சியோ பண்ணியிருக்கு. 13 வருஷம் ஆச்சு எனக்கு ஆஞ்சியோ பண்ணி. இதெல்லாம் வந்து நிறைய பேர் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். பாருங்கள், அழகாக தொடப்பம்லாம் நம்ம வீட்டிலனா ஓரமாக வச்சுடுவோம், ஆனால் எப்பவுமே இந்த மாதிரி தான் வைக்கணுமா பாட்டி சொன்னாங்க. பாட்டி அவங்க உட்காந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அழகாக மாட்டி வைக்கல, இதில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அண்ட் இது வந்து ஒரு சின்ன தொட்டி அழகாக. இது வந்து கெஸ்டெல்லாம் வந்தால் தண்ணி ரொப்பி வைப்பாங்களாம். கெஸ்டெல்லாம் இல்லைன்னா அவங்களுக்கு மட்டும் தானே ஸோ அந்த மாதிரி தண்ணி பிடிச்சி வச்சுப்பாங்களாம். இது வந்து ஒரு சின்ன பாத்ரூம், ஏன்னா இங்கே அவ்வளோ பேர் இல்லை. ஸோ பாட்டிக்கான ஒரு சின்ன பாத்ரூம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, வெந்நீர் போடுறதுக்கான விறகு அந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே வச்சுருக்காங்க. பின்னாடி வந்து கொல்லப்புறம் இருக்குது. இப்போதைக்கு அந்த டோர் க்ளோஸ்டில் இருக்குது. ஸோ இதுதான் ஒரு அழகான வீடு. நான் வந்து நிறைய ஹோம் டூர் பண்ணியிருக்கேன். தயவு செய்து மக்கள் எல்லாருமே இது ஒரு ஹோம் டூராக பார்க்க வேண்டாம். நான் அதுக்காக எடுக்கலை. அவர் கூட பழகின நாட்களில் வந்து அவர் சொல்கிற ஒரு விஷயம் எத்தனை பேர்கிட்ட அவரை நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவர் சொல்கிறத மோட்டிவேஷனாகவே பேசுவார். என்கிட்டயே சொல்வார், என்ன பண்ணுறாரு அடுத்தது என்ன, ஓடிட்டே இரு, சரியா ஓடு ஓடு அப்படின்வாரு. அந்த மாதிரி ஒரு மனிதர் தான் அவர். இன்னைக்கு அவரோட ஊரில் அவர் இருந்த இடத்துல இந்த ஹோம் டூர் நான் காட்டுறதுக்கான ஒரு விஷயம் தாண்டி இது வந்து ஒரு மெமரிஸாக தான் நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா 15 வயசில் இந்த ஊரை விட்டு கிளம்பியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு அவரோட அச்சீவ்மெண்ட் வந்து ஒரு லெஜெண்டரி ஆக்டராக தான் நம்ம எல்லாருமே மனோபாலா சாரை பார்க்குறோம். ஸோ அதுக்கான ஒரு சின்ன மெமரி தான் இந்த வீடு வந்து உங்களுக்கு நான் சுற்றி காட்டினேன். ஏன்னா அவர் இருந்த இடம், அவர் பிறந்த இடம், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கூட்டு குடும்பமாக இருந்து இன்றைக்கி இதெல்லாம் பிரேக் பண்ணி இன்றைக்கி ஊரில் போயிட்டு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி அவரோட ஊரில் வந்து இந்த அழகான வீடை உங்களுக்கு காட்டுனதில். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் டெய்லரிங் ஷாப்பில் எந்த மாடல் பார்ட்னராக இருந்தாலும் கட்டிங் மாஸ்டர் இல்லாமல் கட் பண்ணுமா? ஃபேஷன் டாட்டோட டெய்லரிங் கேட் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுங்க. தேவகன்யா ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உல்லா சங்கர் இயக்கத்தில் ஆஷிக் மல்லி நடிக்கும் 1982 அன்பரசின் காதல் மே 19 முதல்.